கொல்கத்தாக்கு எதிராக சென்னை மோதின போட்டியில சென்னை வீரரான வாட்சன் அடிச்ச பால் ஒன்று ஸ்டேடியத்திலிருந்து லேப்டாப் ஒன்று பதம் பார்த்துருக்கு. கொல்கத்தா நைட் ரைடர்ஸும் சென்னை சூப்பர் கிங்ஸும் மோதின போட்டி நேற்று சென்னை சேப்பாக்க ஸ்டேடியத்தில் நடந்துச்சு. இந்த போட்டியில சென்னை அணி கடைசி நேரத்தில் த்ரில் வெற்றி பெற்றுச்சு. ஜடேஜா 2 பாலுக்கு 4 ரன்கள் தேவைப்பட்ட போது கடைசி நேரத்தில் சிக்ஸர் அடிச்சு டீமை வின் பண்ண வச்சாரு. நேற்றைய போட்டியில் ஷேன் வாட்சன், அம்பத்தி ராய்டு, பிராவோ, சாம் பில்லிங்ஸ் இவங்க எல்லாருமே தங்களோட அதிரடியை காட்டினாங்க. நேற்று நடந்த போட்டியில சென்னை டீமோட ஓப்பனிங் வீரரான ஷேன் வாட்சன் ரொம்பவே நல்லா விளையாண்டாரு. இவரோட அதிரடி ஆட்டத்தினால சென்னை டீம் தொடக்கத்திலேயே நல்ல ஸ்கோர் எடுத்துச்சு. 202 வெற்றி இலக்கை நோக்கி விளையாண்டதுனால பொறுப்போன வந்து ஷேன் வாட்சன் ஆரம்பத்திலே தன்னோட அதிரடியை கட்ட ஆரம்பிச்சாரு. நேற்றைய போட்டியில ஷேன் வாட்சன் மொத்தமா 19 பாலுக்கு 42 ரன்கள் குவிச்சாரு. இதுல 3 சிக்ஸரும் 3 பவுண்டரியும் அடக்கும். அதே போல இன்னொரு ஓப்பனரான அம்பத்தி ராய்டும் 39 ரன்கள் குவிச்சாரு. இதனால சென்னை டீம் முதல் 6 ஓவர்லேயே 80 ரன்களை தொற்றுச்சு. வாட்சன் அடித்த 3 சிக்ஸரில் 1 சிக்ஸர் கமெண்ட்ரி பண்ணிட்டு இருந்தவங்க பக்கம் போய் விழுந்துச்சு. அதில் உள்ள டெக் டீமில் வேலை பார்த்துட்டு இருந்த ஒருத்தரோட லேப்டாப் மேலே பால் வேகமாக போய் விழுந்திருக்கு. இதனால அந்த லேப்டாப் உடஞ்சி அந்த லேப்டாப்போட ஃபோட்டோவும் வெளியாகிருக்கு. இந்த சிக்ஸ் தான் இப்போ இன்டர்நெட் முழுக்க வைரல் ஆகிருக்கு. அதில் ஒருத்தர் வாட்சன் சிக்ஸ் அடிக்கும் போது லேப்டாப் போட உடச்சிருக்காரு, ஐபிஎல் நிர்வாகமே இதுக்கு எப்படி காசு கொடுக்க போறீங்கன்னு கிண்டலாக கேட்டிருக்காரு. அதே போல நேற்று ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண கொல்கத்தா டீம்ல ஆண்ட்ரூ ரசலும் தன்னோட அதிரடியை காட்டினாரு. நேற்றைய போட்டியில அவர் மொத்தம் 11 சிக்ஸர் அடிச்சாரு. அந்த 11 சிக்ஸர்ல 2 சிக்ஸ் அவுட் ஆஃப் த ஸ்டேடியம் போயிருக்கு. மேலும் தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இண்டியா தமிழ்.